ஏரோ இந்தியா சர்வதேச விமானம் கண்காட்சி மூலம் 75,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 251 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் இந்த சர்வதேச விமான கண்காட்சியின் மூலம் பல லட்சம் கோடி ரூபாய் வர்த்தகம் நடைபெறுகிறது. இந்த நிலையில் இந்த முறை கண்காட்சியில் பெல், பிஇஎம்எல், ஹெச்ஏஎல் உள்ளிட்ட பொதுத்துறை நிறுவனங்களின் புதிய கண்டுபிடிப்புகளும் கனரக மற்றும் இராணுவ தளவாடங்களும் இடம்பெற்றுள்ளன. இதனுடைய ஏரோ இந்தியா விமான கண்காட்சியையொட்டி மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகள் பங்கேற்கும் வட்டமேசை மாநாடு இன்று நடைபெறுகிறது. பெங்களூரு எலஹங்கா விமானப்படை தளத்தில் விமான கண்காட்சியை துவக்கி வைத்த பிரதமர் மோடி அங்கு அமைக்கப்பட்டுள்ள இந்திய அரங்கை திறந்து வைத்து போர் விமானங்களை பார்வையிட்டார். இந்த கண்காட்சியில் மொத்தம் 811 அரங்குகள் உருவாக்கப்பட்டுள்ளன. மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் 701 அரங்குகளும் 110 வெளிநாட்டு அரங்குகளும் இடம்பெற்றுள்ளன. உள்நாட்டு உபகரணங்கள், தொழில்நுட்பங்களை காட்சிப்படுத்தும் வகையிலும் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை ஏற்படுத்தும் வகையிலும் இந்த அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. अपनी जो डोमेस्टिक डिफेंस इंडस्ट्री है उसे ही खरीदेंगे तो उसके बाद से लिहाज अब लगातार हम ये देखते रहे हैं अच्छा कि लगातार इस तरफ बहुत बढ़ोतरी हुई है और वही தமிழ்நாட்டில் தலித்துகளுக்கு எதிரான தாக்குதல்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கு ஆளும் திமுக அரசே காரணம் என்று ஆளுநர் ஆர் என் ரவி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் நடைபெற்ற மோடி அட் 20 என்ற புத்தகத்தின் தமிழ் பதிப்பு வெளியீட்டு விழாவில் பங்கேற்று பேசிய ஆளுநர் ஆர் என் ரவி, பிரதமர் மோடியால் அனைவரும் அம்பேத்கரை பற்றி சிந்திக்க துவங்கிவிட்டதாக கூறினார். எனவே பிரதமர் மோடிக்கு அனைவரும் நன்றி சொல்ல வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தமிழ்நாட்டில் தண்ணீர் தொட்டிகளில் மனித கழிவுகள் கலக்கப்பட்ட சம்பவம் குறித்து பேசிய அவர், சமூக நீதி குறித்து அதிகம் பேசும் தமிழ்நாட்டில் தலித்துகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க சட்ட அமலாக்கமும் குற்றவியல் நீதி அமைப்பும் தவறிவிட்டதாக கடுமையாக சாடினார். உச்சநீதிமன்றத்தில் 2 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டதையடுத்து 9 மாத இடைவெளிக்கு பிறகு இந்திய தலைமை நீதிபதி உட்பட 34 நீதிபதிகளுடன் உச்சநீதிமன்றம் முழு நீதிபதிகள் பலத்தை பெற்றுள்ளது. அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த ராஜேஷ் பிண்டலும், குஜராத் உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த அரவிந்த் குமாரும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக இன்று பதவியேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். குஜராத் மாநிலம் சூரத்தில் நடைபெற்ற குதிரை பந்தயத்தை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். இந்திய கலாச்சாரத்துடன் தொடர்புடைய குதிரையை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக இந்த போட்டி ஒருங்கிணைக்கப்பட்டிருந்தது. இதில் கருப்பு, வெள்ளை என பல்வேறு வண்ணங்களில் குதிரைகள் கலந்து கொண்டன. நாடு முழுவதிலும் இருந்து 300 குதிரைகள் போட்டியில் பங்கேற்றன. போட்டி துவங்கியதும் சீறி பாய்ந்த குதிரைகள் புழுதி பறக்க முன்னேறி சென்றன. புழுதி பறக்க பந்தய இலக்கை நோக்கி ஓடிய குதிரைகளை மக்கள் ஆரவாரத்துடன் பார்த்து ரசித்தனர். டெல்லி கரம்புராவில் மோதி நகர் காவல் நிலையம் அருகே உள்ள தொழிற்சாலையில் நள்ளிரவில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து 27 தீயணைப்பு வாகனங்களில் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். தீயை அணைக்கும் பணி விடிய விடிய நடைபெற்றது. இந்த நிலையில் தீயணைப்பு வீரர்களின் தீவிர முயற்சிக்கு பின்னர் தீ கட்டுப்படுத்தப்பட்டது. இந்த தீ விபத்தில் தொழிற்சாலைக்கு பலத்த சேதம் ஏற்பட்ட போதிலும் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டதாக தீயணைப்பு வீரர்கள் தெரிவித்துள்ளனர். ஆசியாவின் மிகப்பெரிய ஏரோ இந்தியா சர்வதேச விமான கண்காட்சி பெங்களூருவில் உள்ள எலஹங்கா விமானப்படை தளத்தில் கோலாகலமாக துவங்கியது. தேசிய கொடியை அசைத்து கண்காட்சிக்கு துவக்கி வைத்த பிரதமர் மோடி விமான சாகசங்களை கண்டு ரசித்தார். Leads to building of bonds, new plans to demonstrate sharp minimum radius turns. Like a Trishul of Lord Shiva.
வரும் 17ஆம் தேதி வரை 5 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் இந்திய போர் விமானங்கள் மட்டுமல்லாமல் அமெரிக்கா, ஜெர்மனி, ரஷ்யா, கனடா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த அதிநவீன போர் விமானங்களும் பங்கேற்கின்றன. கண்காட்சியின் முதல் நாளான இன்று நாட்டின் இலகுரக தேஜஸ் போர் விமானம் HTD-40 போன்ற உள்நாட்டு விமானங்கள் காட்சிப்படுத்தப்பட இருக்கின்றன. இது தவிர அமெரிக்காவின் லாக்ஹீட் மார்டின் ஹெலிகாப்டர், 60R ரோமியோ ஹெலிகாப்டர், இஸ்ரேலின் ஏரோஸ் உள்ளிட்ட விமானங்களும் சாகசத்தில் ஈடுபடுகின்றன. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் உள்ள எலஹங்கா விமானப்படை தளத்தில் துவங்கியுள்ள 14வது ஏரோ இந்தியா விமான கண்காட்சியில் இந்தியா மட்டுமின்றி பல்வேறு நாடுகளின் போர் விமானங்கள் சாகசங்களை நடத்துகின்றன. இந்த நிலையில் கண்காட்சியின் துவக்க விழாவில் விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் சௌத்ரி போர் விமானத்தின் குருகுலம் வடிவ சாகசத்திற்கு தலைமை தாங்கினார். Blue and white livery are the advanced light helicopters Mark 3 of the Indian Coast Guard. These helicopters were developed to answer the nation's need for a dedicated and capable coastal security helicopter. நாளை காதலர் தினம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் பெங்களூரு எலஹங்கா விமானப்படை தளத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச விமான கண்காட்சியில் வானில் விமானங்கள் மூலம் காதல் சின்னம் தத்ரூபமாக உருவாக்கப்பட்டு சாகசம் செய்யப்பட்டது. இதய வடிவுக்குள் வில் பாய்வது போல விமானிகள் விண்டேஜ் விமானங்கள் மூலம் வானில் காட்சிப்படுத்தினர். இதனை பிரதமர் மோடி உள்ளிட்ட ஏராளமான உற்சாகத்துடன் கண்டு ரசித்தனர். It's a 9-aircraft display team following from the left. That is number 6, our very own Cupid, drawing an arrow through the heart. And there it is, a beautiful Suragiran heart. ஜெயிலர் படத்தின் 5ஆம் கட்ட படப்பிடிப்பிற்காக சென்னை விமான நிலையம் வந்த நடிகர் ரஜினிகாந்த் விமானம் மூலம் பெங்களூரு புறப்பட்டு சென்றார். நடிகர் ரஜினிகாந்த் தற்போது நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் ஜெயிலர் படத்தில் நடித்து வருகிறார். ஜெயிலர் படத்தின் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த ஆண்டு கோடை விடுமுறையில் ஜெயிலர் படம் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் படத்தின் வெளியீடு தள்ளிப்போகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஜெயிலர் படத்தின் 5ஆம் கட்ட படப்பிடிப்புக்காக சென்னை விமான நிலையம் வந்த நடிகர் ரஜினிகாந்தை மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் விமான நிலையம் உள்ளே அழைத்து சென்றனர். நாடாளுமன்ற மாநிலங்களவையில் பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் அமர்வு கடும் அமளிக்கு இடையே இன்று நிறைவடைந்தது. இன்று அவை கூடியதும் அதானி விவகாரம் குறித்து விவாதிக்க வலியுறுத்தி காங்கிரஸ் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அதானி அதானி என கோஷம் எழுப்பினர். பதிலுக்கு பாஜகவினர் மோடி மோடி என முழக்கமிட்டனர். இதனால் அவை நடவடிக்கைகள் முற்றிலும் முடங்கின. இதையடுத்து பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் பாதி அமர்வு நிறைவு பெறுவதாக அறிவித்து வரும் மார்ச் 13ஆம் தேதி வரை மாநிலங்களவை ஒத்திவைக்கப்படுவதாக அவைத்தலைவர் ஜெகதீப் தன்கர் அறிவித்தார்.